அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்னா, அவர் நம்மோடு இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும்னா, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்தால் போதும். ஹல்லேலூயா, நீங்கள் துதித்தா மாத்திரம் போதுமானது. ஹல்லேலூயா, நீங்கள் துதித்தா மாத்திரம் போதுமானது. ஹல்லேலூயா, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விசை, எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. வந்ததனுடைய நோக்கமே ஒன்னே ஒன்றுதான், என் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக. சபைக்கு வந்ததனுடைய ஒரே நோக்கம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய ரூம்ல ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் வாய்களை திறந்து துதிக்கத்தக்கதாக இந்த இடத்திலே தேவன் நமக்கு ஒரு விசாலமான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததனுடைய நோக்கமே ஹல்லேலூயா அவரை துதிக்கும்படியாக. எல்லாரும் வாய்களை திறந்து, யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர், நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிற தேவன் அவர். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் யெகோவா, அவருடைய நாமம் யெகோவா, அவருடைய நாமம் யெகோவா நிசீம். அவர் நமக்கு வெற்றி தருகிற தேவன், அவருடைய நாமம் யெகோவா ரூபா. ஹல்லேலூயா நம்முடைய நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிங்க. ஹல்லேலூயா உங்களுடைய சத்தம் உயரட்டும். என்னுடைய சத்தம் அல்ல, உங்களுடைய சத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயர்த்துங்க, வாய்களை திறந்து துதிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் யெகோவா சம்மாவாய், அவர் என்னோடு கூட இருக்கிறார். யெகோவா சம்மாவாய் என்னோடு கூட இருக்கிறார். யெகோவா ரூபாவாய் என்னோடு கூட இருக்கிறார். யெகோவா நிசியாய் என்னோடு கூட இருக்கிறார். வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். என் பாதைக்கு அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். எனக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்குள்ளாய் இருந்து மகிமை அடைகிறார். எனக்குள்ளாய் இருந்து மகிமை அடைகிறார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் என்னுடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிறது. என்னுடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிறது. என் சரீரத்திலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்படுகிறது. என் தேவனுடைய என்னுடைய சரீரத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னம் புறப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து, யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எவ்வளவு நன்மை செய்தார், எவ்வளவு நன்மை செய்தார். இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தை, முதல் நாளை காண கிருபை தந்தாரே. நன்றி சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. வாய்கள் திறக்கப்படட்டும். மௌனமா நிக்காதுங்க. தயவு செய்து ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்த தேவன், ஜீவனை கொடுத்த தேவன். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேவன் பிரியப்படுகிறார், தேவன் பிரியப்படுகிறார். என் மகனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படாதா. என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட மாட்டானா? என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட மாட்டானா? ஹல்லேலூயா. உன்னை மகனே மகளே என்று அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வாய்களை திறந்து சொல்லுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. அந்நிய பாஷையிலே பேசுங்க, அந்நிய பாஷையிலே பேசுங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்க, உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்க, உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்க. அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதிக்க முடியாதே. உங்களுக்கு ஜீவனை தந்தாரே, உங்களுக்கு பலத்தை தந்தாரே, உங்களுக்கு சுகபத்திரத்தை தந்தாரே, ஆசீர்வதித்தாரே. அப்பா உமக்கு நன்றி. அதிகாரம் உள்ளவரே ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி, தகப்பனுக்கு நேராக உயர்த்தி,
சக்தி ஹalleluya வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பரிசுத்த கரங்களை பரலோக ஸ்தலத்திற்கு நேராக உயர்த்தி நாங்கள் துதியுங்கள் ஜெபியுங்கள் ஹalleluya உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள் ஹalleluya ஹalleluya உங்களை முதலாவது நீங்க அர்ப்பணிங்க நான் நல்ல தகப்பனே நீங்க எனக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க நான் நல்ல ராஜா கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன் ஹalleluya ஹalleluya அவரோடு கூட நான் எழுந்திருக்கிறேன் ஆமென் இனி நான் அல்ல ஆமென் இனி நான் அல்ல ஆமென் ஹalleluya எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென் இனி நான் அல்ல தகப்பனே ஆமென் ஹalleluya நீர் ஆளுகை செய்யுங்க ஆமென் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆமென் ஹalleluya என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆமென் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஹalleluya அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக ஹalleluya அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் ஆமென் நீங்க விருப்பப்பட்டு வரல ஆமென் நீங்கள் ஓடி வரல ஆமென் ஆவியானவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் ஆமென் ஆவியானவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் இது உங்களுடைய விருப்பத்தின்படி நடந்தது அல்ல இது உங்களுடைய சித்தத்தின்படி நடந்தது அல்ல தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டும்படியாக ஆமென் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக ஆமென் ஹalleluya 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 உங்களுடைய இருதயம் லௌகீக கவலை கொள்ளாமல் தேவனையே நோக்கி பார்க்கட்டும் ஆமென் தேவனையே நோக்கி பார்க்கட்டும் ஆமென் ராஜா ஹalleluya ஹalleluya நீங்கள் ஆராதிக்கிற ஜீவன் ஆமென் ஜீவனுள்ளவர் ஆமென் உங்களோடு கூட பேசுகிறவர் ஆமென் உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya இந்த நேரத்துல ஹalleluya உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் தகப்பன நோக்கி மாத்திரம் பார்க்கட்டும் தகப்பன நோக்கி மாத்திரம் பார்க்கட்டும் ஹalleluya இருதயத்தின் பாரங்கள் இருதயத்தின் கவலைகள் இவைகள் எல்லாம் கர்த்தர் இடத்துல கொடுத்துருங்க ஹalleluya எல்லாத்தையும் கர்த்தர் இடத்துல கொடுத்துருங்க ஹalleluya எல்லாத்தையும் கர்த்தர் இடத்துல கொடுங்க அவரை நோக்கி பாருங்க ஹalleluya நன்றி இயேசுப்பா நன்றி ராஜா எங்களை தாழ்த்துகிறோம்
நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர் எங்கள் மத்தியிலே நீர் உறவாடி கொண்டிருக்கிறீர் அப்பா உமக்கு கோடி நன்றி ராஜா ராஜாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இந்த மாதத்தினுடைய முதல் நாளை வருடத்தினுடைய கடைசி மாதத்தினுடைய முதல் நாளை நீர் கிருபை காண தந்தீரே கிருபையாய் காண தந்தீரே நன்றி 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 அப்பா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் ஹல்லேலூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஹல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் ஹல்லேலூயா நம்ம எல்லாரையும் காணும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் ஹல்லேலூயா சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் ஹல்லேலூயா கூடி வருகிற சபை நீங்கள் என்ன பண்ணுங்க விட்டு விடாதிருங்கள் ஹல்லேலூயா அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம் ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி ஓடி வருகிறது அவர் விரும்புகிற தேவன் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா இயேசுவின் நாமமே மேலான நாமம் ஹல்லேலூயா வேதம் சொல்கிறது வானலதோர் பூவுலகோர் யாவரும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற காலம் உண்டு ஹல்லேலூயா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இயேசுவே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற காலம் உண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா 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 பேதுரு சொல்றாரு சப்பானியை பார்த்து உடவனை பார்த்து சொல்றாரு பொன் வெள்ளி மின்னிடத்திலே இல்லை நாசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட ஹல்லேலூயா ஹல்லேலூயா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க இயேசுன்னு சொல்லுங்க அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஹல்லேலூயா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க இயேசுன்னு சொல்லுங்க இயேசுன்னு கூப்பிடுங்க இயேசுன்னு கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் ஹல்லேலூயா பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பக்கத்துல உள்ளவங்கள எதிரி மாதிரியே பார்த்து நிக்காதுங்க யாரோ வந்திருக்கான் பார்க்காதுங்க ஹல்லேலூயா நம்ம எல்லாம் சேர்ந்து பரலோகத்துல தேவனை ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா இங்க மாத்திரமல்ல பரலோகத்துல நம்ம ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா சந்தோஷமா இருக்கீங்களா ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கோம் ஹல்லேலூயா உற்சாகத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஹல்லேலூயா தேனிலும் மயிலும் ஹல்லேலூயா தேனிலும் இனிமையான நாமம் என் தேவனுடைய நாமம் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா சேர்ந்து நாம் பாடுவோம் ஹல்லேலூயா நாமே தேனியும் மயிலும் இயேசுவின் நாமம்
விசுவாசம்
உங்களுக்குள்ளாய் இருக்குமே ஆனால் உங்களுக்குள்ளாய் இருக்குமே ஆனால் ஹalleluya அவர் அற்புதத்தை செய்ய அவர் அதிசயத்தை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் ஹalleluya ஹalleluya அந்த குருடன் பா சொல்லாங்க தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு ஹalleluya எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்ல போறீங்க எங்கள் குடும்பங்களுக்காக இறங்குமே சப்பா என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இறங்குமே சப்பா என் அபிஷேகத்திற்காய் ஊற்று வீராக இயேசப்பா வரங்களினால் நிரப்பு வீராக இயேசப்பா ஹalleluya உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு கோடி நன்றி ஹalleluya ஹalleluya வாயிலே தர சொல்லுங்க இயேசப்பா நீங்க போதும் அப்பா நீங்க போதும் தகப்பனே நீங்க போதும் அப்பா ஹalleluya எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் மாறும் ஹalleluya நீர் எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர் எந்த மனுஷனையும் நீர் பிரகாசிக்க பண்ண நீர் வல்லமை உள்ளவர் ஹalleluya நீர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற தீயை அணைக்காமலும் ஹalleluya ஹalleluya நன்றி நன்றி உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா எனக்கு கோடி ஸ்தோத்திரம் என் பாவங்களை என் அக்கிரமங்களை என் சாபங்களை என் தலைமுறை சாபங்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் ஹalleluya கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா ஹalleluya 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 கர்த்தர் நல்லவர் அவர் சுத்தத்தை விரும்புகிறவர் ஹalleluya அவர் சுத்தத்தை விரும்புகிறார் ஹalleluya சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே வேறும்பா சுத்தம் யாவும் ஓக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே வேறும்பா அசுத்தம் யாவும் போக்குமே பாவி நீ சபாவினாலையா
இயேசு ஆமென் அருளியிருவேளையில் அடியேன் ஜம்பாரிரோ முகத்தை பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பதாக என் தகப்பன் எங்களுடைய இருதயத்தை கவனித்து எங்கள் எல்லா அசுத்தத்தை சுத்திகரித்ததற்காக நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா! எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர், எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர்.
இரங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது உங்களால் உண்டானது அல்ல. ஒருவரும் பருவை பாராட்டாதபடி இது உங்களால் உண்டானது அல்ல. இந்த பாவ மன்னிப்பு தேவனால் உண்டானது. இந்த பரிசுத்தம் தேவனால் உண்டானது. என் தேவனுடைய ரத்தத்தினால் உண்டானது. ஹல்லேலூயா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். வாயிலை திறந்து சொல்லுங்க, வாயிலை திறந்து சொல்லுங்க. என் பாவத்தை மன்னித்தீரே, என் அக்கிரமத்தை மன்னித்தீரே, என் இச்சைகளை மன்னித்தீரே, என் கோபத்தை மன்னித்தீரே, என் மீறலான வார்த்தைகளை மன்னித்தீரே, அசுத்தங்களை என்னை விட்டு மாற்றினீரே, புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறீரே, புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறதே. பழையவைகள் கழிந்தன, பழையவைகள் கழிந்தன, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆமென். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உன்னுடைய சரீரத்திலே நான் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறேன், ஒரு பெரிய காரியத்தை செய்கிறேன், ஒரு பெரிய காரியத்தை செய்கிறேன். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் போதும் அப்பா. நீர் எங்களோடு கூட வராவிட்டால், நீர் என்னோடு கூட வராவிட்டால் இந்த ஜனத்தை என்னால் வழி நடத்த முடியாது. உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட வரணும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட வரணும். வாயிலை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உனக்கு முன்பதாய் செல்லும் என்று சொன்னீரே. பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தீரே அப்பா. உம்முடைய சமூகம் கூடவே சென்றதே. எகிப்தியர் உம்முடைய பிள்ளைகளை பிடிக்க முடியவில்லையே. செங்கடல் உம்முடைய பிள்ளைகளை தடை செய்ய முடியவில்லையே. எரிகோ உம்முடைய பிள்ளைகளை தடை செய்ய முடியவில்லையே. எரிகோ உம்முடைய யோர்தானுடைய பிள்ளைகளை தடை செய்ய முடியவில்லையே. மரணம் உம்முடைய பிள்ளைகளை தடை பண்ண முடியவில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் கூட வந்ததனால அல்லவா தகப்பனே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்திருக்கணும் தகப்பனே. ஒரு நொடி பொழுது கூட ராஜா. ஹல்லேலூயா. நான் பிடிச்சா விட்டுருவோம்ப்பா. நீங்க பிடித்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ராஜா. நீங்க பிடித்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறே அன்றாலமே, தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவர்
உம்மோடு கூட நாங்க வாசம் பண்ணுவோம் தகப்பனே, உம்மோடு கூட நாங்க வாசம் பண்ணுவோம். அங்கே அழுகை இல்லை, அங்கே பக்கடிப்பு இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா. இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் மாயை, நீரே நித்தியம், நீரே சத்தியம், நீரே துவக்கமும் முடிவுமானவர், ஆல்பாவும் உமையகமுமானவர். ஹல்லேலூயா கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ராஜா, உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா. சுகந்த வாசனையாய் எங்களுடைய ஆராதனை நீ முகர்ந்து கொண்டிருக்கிறீரே தகப்பனே. எங்களை சுத்திகரித்து ராஜா, ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்து அப்பா, உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக இந்த ஓய்வு நாளை நீர் ஆயத்தப்படுத்தினீரே அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உன்னதமானவரின் மறைவிடத்தில் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள நிழலிலே தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்து 16000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய்.
எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆக உன் பலிகள் எல்லாம் உன்னை காக்கிறபடி உனக்கு தம்முடைய கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பிரியம் பாம்பின் மேலும் நீ நடந்து வாலசிங்கத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் தன் அவனுடைய அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்து நாளிலே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கரம் பிடிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம்மளுடைய சிந்தனை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி. நம்ம டிசம்பர்னு சொன்னாலே நம்மளுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு மாதமாக கொண்டாடுறோம். அவர் எதற்காக வந்து இந்த பூமிக்கு வந்தான்னு பார்த்தோன்னா, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு போகிறது, வெளிச்சத்தில் கொண்டு வர்றதுக்காகவும் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காகவும் வந்தார். இந்த வசனம் 1 தீமோத்தேயு 1:15 இருக்குது. இயேசுப்பா வந்தது மட்டும் இல்லாமல் இயேசுப்பா பிறந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணினாங்கன்னா, பிசாசை துரத்துனாங்க, மரித்தோரை எழுப்புனாங்க, அதுக்கப்புறம் என்னென்னா வியாதிப்பட்டவங்களெல்லாம் குணமாக்குனாங்க. இயேசுப்பா நம்மளுடைய பாவத்திலேருந்து நம்மளை மீட்க வந்தாலும் அவர் மறித்தது எதற்கான்னு பார்த்தோன்னா, நம்ம பாவத்தை நம்ம பாவத்திற்காக தான் அவர் தொங்கினார், அவர் மீட்கப்பட்டார். இதுவரைக்கும் நம்ம இயேசுப்பாக்காக என்ன பண்ணோம்னா, இதுவரைக்கும் நம்ம இயேசுப்பாக என்ன பண்ணணும், நம்ம பாவத்தை நம்மளை மீட்டு எடுக்க வந்த இயேசுப்பாக்காகவும் நம்மளுக்காக மறித்த இயேசுப்பாக்காகவும் நம்ம என்ன செஞ்சோன்னு பார்த்தோன்னா, இனி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தகப்பன் தாய்க்கு வந்து ஒரு பர்த்டே வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம், இல்லைனா வந்து என்ன காசு இருந்ததுன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்போம். அப்போ நம்ம தகப்பன் இயேசுப்பா நம்மளுக்காக நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்காக வந்தவருக்கு நம்ம என்ன கிஃப்ட் அவங்களுக்கு கொடுப்போம்? கண்டிப்பாக அவருக்கு நமக்கு, ஏன்னா அவருடைய பர்த்டே இந்த மாதம், அப்போ அதை வந்து நம்ம அவருக்காக தான் செலவிடணும். அதை எப்படி செலவிடணும்னா, நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னா, நம்ம வந்து ஏழைகளுக்கு உதவுறதுனால, இல்லை திக்கச்சவர்களுக்கு பிள்ளைகளுக்கு உதவுறதுனால, இல்லைன்னா நாலு பேருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுனால வந்து நம்ம இயேசுப்பாவுக்கு ஒரு உதவி பண்ணுறோம், இயேசுப்பாவுக்கோட மகிமையை எடுத்து சொல்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இயேசுப்போட பிறந்த நாள் இது வந்து அவருடைய நாள். அப்போ அவருக்கு அவர் இருதயத்திற்கு உகந்த ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தோன்னா, அவர் ஒரு ஒரு ஆளுக்கு பர்த்டேனா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அந்த கிஃப்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிக்காம நம்ம கொடுத்தா அது வேஸ்ட்டு தான். அப்போ நம்மளை இயேசுப்பா எதுக்காக இறந்தாங்க, சாரி இயேசுப்பா எதுக்காக மரித்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக. அப்போ நம்ம இந்த நாளில் இந்த பர்த்டேயோட நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு நம்மளுடைய பாவங்கள், நம்மகிட்ட நிறைய பலவிதமான பாவங்கள் இருக்கும், அதை அந்த நாளில் நம்ம அறிக்கையிட்டு அதுலேருந்து செய்யக்கூடாது. அதுதான் நம்ம இயேசுப்பாவுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட்டு. இயேசு கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு உகந்த கிஃப்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ்லேருந்து இந்த நாட்கள்லேருந்து நம்ம வந்து இதை கடைப்பிடிப்போம். நம்ம வர நேரம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு வர நேரம் இயேசுப்பாக்குன்னு பாவத்தை விட்டு, இயேசுப்பா இதுதான் நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட பாவத்தை அறிக்கிட்டு பரிசுத்தமாக இந்த ஆலயத்துக்கும் வருவோம், பரிசுத்தமாக நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உபவாச திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளை புதிதாய் வந்தவர்களை வரவேற்கதான நேரமாக இருக்கிறது. இந்த நாளில் புதிதாக யாராவது வந்திருப்பீர்களானால் தயவுசெய்து எழுந்திருக்கும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா.
புதிதாக யாரும் வரவில்லை போல தெரியுது. கர்த்தருக்குள் விசுவாசிப்போம், அடுத்த முறை புதிய ஆத்மாக்கள் புதிய குடும்பங்கள் வருவார்கள் என்று. ஹாலேலூயா. இப்பொழுது சபையின் அறிவிப்புகள். எல்லா வெள்ளிக்கிழமையும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை உண்டு. காலை 11 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறும். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உபவாச திருவிருந்து ஆராதனை உண்டு. காலை 11 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறும். எல்லா வெள்ளிக்கிழமையும் மாலை ஆராதனை உண்டு. மாலையில் 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. மாலை 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். மாதத்தின் முதல் வியாழன் வாலிப ஆசீர்வாத கூடுகை உண்டு. மாலையில் 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். மாதத்தின் 3ஆம் வியாழன் இரவு ஜெபம் உண்டு. இரவு 9 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஊழியர்கள் கூடுகை உண்டு. மாலை 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். எல்லா செவ்வாய் புதன்கிழமைகளில் கேம்ப் ஊழியங்கள் உண்டு. எல்லா திங்கக்கிழமையும் ஹவல்லி கேம்பில் சகோதரிகள் ஜப கொடுகை உண்டு. எல்லா செவ்வாய்க்கிழமையும் ஃபர்வானியா கேம்பில் சகோதரிகள் ஜப கொடுகை உண்டு. எல்லா புதன்கிழமையும் மஹபுல்லா பகுதியில் வனாந்திர ஜப கொடுகை உண்டு. எல்லா வியாழக்கிழமையும் சுலபிகாத்தில் சகோதரர்கள் ஜப கொடுகை உண்டு. இதெல்லாம் குறித்து வைத்து கொண்டு சபைக்கு ஆராதனைக்கு எல்லோரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வாலிப ஆசீர்வாத கூடுகைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். இரவு ஜபத்திற்கு சபையார் எல்லோரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஊழியர் கூடுகைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை கேம்ப் ஊழியங்கள் உண்டு. ஊழியத்திற்கு சகோதர சகோதரிகள் கடந்து செல்லும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜப கூடுகைகளில் எல்லோரும் கூடி சபைக்காக, தேசங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, தேசத்தின் ரட்சிப்பிற்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் திறப்பிலின்றி செபிக்கும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு வருகிற கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் ஜபித்து கொள்ளுங்கள். இப்பொழுதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் இன்வைட் பண்ணுங்கள். இன்வைட் பண்ணுறதுக்கான கார்டு இங்கே இருக்குது, போகும்போது எடுத்துகிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் அழைத்து வரும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடுகிறவர் 8/12 அன்று பிரதர் ஜான் பால் அவங்க பிறந்த நாளை கொண்டாடுகிறாங்க. கத்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கத்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் கேடகம் நீதான் மகிமையும் நீதான் தலை நிமிர செய்பவன் நீதான் தலை நிமிர துறங்கி விழித்தெழுவேன் கத்த நீரன்னை ஆதரிக்கின்றேன் நீரன்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்க வேண்டாம் கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்க வேண்டாம் நடந்ததெல்லாம் நன்மை கேதுவார் என் தகப்ப நீர் மாற்றுகிறீர் நடந்ததெல்லாம் நன்மை கேதுவாய் என் தகப்ப நீர் மாற்றுகின்றீர் என் தகப்ப நீர் மாற்றுகிறீர் அடுத்துறங்கி விழித்தெழுவேன் கத்த நீரன்னை ஆதரிக்கின்றேன் நீரன்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா நீரன்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா அமேன்.
ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஆமென் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா ஹalleluya ஆமென் இந்த நாளிலும் கூட மாலையிலே நமக்கு ஆராதனை அல்ல ஜெபம் முடியும் ஒரு 6 மணிக்கு சரியாக ஜெபம் ஆரம்பித்து ஜெபம் முடிந்த உடனாக கேம்ப் மினிஸ்ட்ரி இந்த பக்கத்துல இருக்கிற கேம்புகளுக்கு எல்லாம் சென்று இந்த கிறிஸ்மஸ்க்காக நம்ம நோட்டீஸ் கொடுக்கும்படியாக இருக்கிறோம் அதற்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஹalleluya ஆகவே மாலை மெசேஜ் எல்லாம் இல்ல நாம் கூடி வந்து ஜெபித்து கேம்புகளுக்கு நம்ம எல்லா கேம்புகளுக்கும் நம்ம கடந்து செல்கிறோம் ஹalleluya அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளும்படி அன்பாக கூட கேட்டுக்கொள்ளும் அதே போல கேரல்ஸ் கேரலுக்காக பஜனை நம்ம கிறிஸ்மஸ் பவனி ஹalleluya அது அடுத்த வாரத்திலே ஆராதனை முடிந்ததற்கு பின்பதாக சாயங்காலம் ஒரு 3 இல்லை 4 மணிக்கு எப்படி போனோம் 4 மணி ஹalleluya ஒரு கோஸ்டர் ஆயுதப்படுத்தப்படும் அதில் வரவங்க எல்லா இடங்களுக்கும் சென்று யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ எங்களுடைய கேம்புக்கு வரலாம் இல்லைனா எங்கள் வீட்டுக்கு வரலாம் அது யாராக இருந்தாலும் ஹalleluya நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் பிரதர் எங்கள் கேம்புக்கு வரலாம் எங்கள் வீட்டுக்கு வரலாம் நீங்கள் கிறிஸ்மஸ் தாத்தாவோட வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால் உங்கள் கேம்புகளுக்கு வர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஹalleluya கிறிஸ்மஸ் அந்த தினத்திலே நீங்கள் வைக்கிற ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்று முடிந்தவுடனாக நீங்கள் என்னிடத்தில் அறிவிக்கும்படி அன்பை கூட கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் வைக்கிறீங்க எவ்வளோ நேரம் டைமிங் ஹalleluya